வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்டார் மீனை தான் காட்ட போகிறேன். ஸ்டார் பீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்க போகிறேன். ஏற்கனவே நிறைய தடவை காமிச்சிருக்கேன். இருந்த போதிலும் உங்களுக்கு நான் மறுபடியும் காமிக்கிறேன். ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டு நம்ம காமிச்சு, அதனால் நம்ம பழைய பலவர்கள்லாம் மறந்துருப்பாங்க. இப்போ நிறையா புதுசாலாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது நம்ம ஸ்டார் பீஸ் காம்போ எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு வகை ஸ்டார் பீஸ் காமிக்கிறேன். இதுதான் ஸ்டார் பீஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டார் பீஸ் வந்து இந்த இருக்கு பாருங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாக்கு இந்த இருக்கு பாருங்க. ஆயிரக்கணக்கான நாக்குகள் இருக்கும் இந்த இருக்கு பாருங்க. இந்த இதில் தான் வந்துக்கிட்டு எரை உண்ணும். இது வழியே தான் அது வந்து உணவை பிடித்து சாப்பிடும். இந்த இருக்கு பாருங்க. இந்த லக்கம் இந்த காமிக்கிற பாருங்க. இந்த லக்கத்தில் இந்த நாக்கை வச்சு இதை வெளியே தள்ளணும். இந்த எல்லா இடத்துலையுமே ஓப்பன் ஆகும். இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இதெல்லாம் கடலுக்குள்ளே இருந்து அப்படியே மொத்தமாக அப்படி பூ மாதிரி விரிஞ்சு இதுக்குள்ளேருந்து ஆயிரக்கணக்கான நாக்குகள் வரும். இந்த நாக்குகளை வச்சு இறைய பிடிச்சி சாப்பிடும். இதில் வந்து நம்ம ஸ்டார் பீஸ் வந்துக்கிட்டு ஒரு பகுதி இது உடஞ்சி வளர்ந்துருக்கு பாருங்கள். எல்லா பக்கமும் பெருசாக இருக்குது, இதில் மட்டும் சின்னதாக இருக்கும் பாருங்கள். இது வந்து இடையில ஏதோ ஒரு மீன் கடித்து சாப்பிட்ருக்கு, அதுக்கப்புறம் அது திரும்ப வளர்ந்துருக்குது. நம்ம எப்படி பள்ளி பாம் பள்ளிகளுக்கெல்லாம் வால் கட்டானா திரும்ப வளருமோ அதே மாதிரி இந்த ஸ்டார் பீஸுக்கு அது திரும்ப வளர்ந்துருக்கு பாருங்க. உங்களுக்கு நான் இன்னொரு வகை ஸ்டார் பீஸும் காமிக்கிறேன் பாருங்க. இதில் வந்துக்கிட்டு இந்த ஸ்டார் பீஸில் வந்துக்கிட்டு இப்படி முள்ளு முள்ளாக நிறையா இருக்கும். இந்த பக்கம் இந்த முள்ளு முள்ளாக எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து குத்தி பயங்கரமாக ரத்தம்லாம் வரும் இதை குத்துச்சுன்னா. ஆனால் விஷம் கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு இதை சும்மா நான் இப்போ கடிக்கிறேன். இந்த மாதிரி இதை வந்து இது கடித்த கல் மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம கடலில் விட்டுருவோம். கடலில் விட்டுட்டோம். உங்களுக்கு இன்னொரு ஸ்டார் பீஸ் காமிக்கிறேன் பாருங்க. இதுவும் ஒரு வகை ஸ்டார் பீஸு. இது வந்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கனால அப்படியே சுருண்டு இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டனால அப்படி சுருண்டு போயிருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து அந்த முள் முள் வந்து அவ்வளோவா இருக்காது. அதில் எப்படி கூர்மையாக இருந்துச்சு முள், இதில் வந்து அவ்வளோ முள்ளுகள்லாம் இருக்காது. இதே மாதிரி நிறைய வகை கடலில் அழகழகாக எத்தனையோ வகை ஸ்டார் பீஸ்கள் இருக்குது. இது வந்து இப்போவுமே உங்களுக்கு நான் ரெண்டு வகை காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 வகைக்கு மேலே இருக்கும் ஸ்டார் பீஸு. அவ்வளோ அழகழகான ஸ்டார் பீஸ்லாம் இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதையும் நம்ம கடலில் விட்டுருவோம். அப்புறம் கூட இதுவும் கூட அந்த ஸ்டார் பீஸ் வகையை சேர்ந்தது தான். இது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இதையும் கடல்லையே விட்டுருவோம்.